ரொம்ப இறக்க மனசு. எப்படி சொல்ற? இந்த போட்டில் வந்த ஆறும் இதுவரைக்கும் நீங்கள போல மீனுக்கு பொறி போட்டது இல்ல சாரே. அதனால தான் நான் பர்ணது உங்களுக்கு இறக்க மனசுன்னு. நான் மீனுக்கு பொறியும் போடும், பொறி வெச்சி மனுஷனையும் போடும். உயிரோட இருக்கானா இல்லையா? நீங்கள் பரஞ்ச இயாள் இப்போ ஜீவிதத்தோடு உண்டு. உயிரோடு இருக்கனா? தமிழ்நாட்டில் தெற்கு திசையில ஒரு ஊர்ல உண்டு, அது மாத்திரமே ஞான அறியும். தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கானா? அதுவும் தென் மாவட்டத்தில். அப்படி எந்த இடத்துலடா இருக்கான்? I'm
வணக்கம். வெள்ள விசேஷத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. வணக்கமே. இருக்கட்டுப்பா இருக்கட்டுப்பா. ஐயா வணக்கங்க. இருக்கட்டுப்பா. ஐயாடி ரொம்ப பளிச்சுன்னு இருக்க போல் இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைன்னா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும்? குட் மார்னிங். என்னமா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்ட? 8:30 காலேஜ் பஸ் வர நேரமாச்சு. சீக்கிரமா ரெடி ஆயிட்டுமா? அண்ணா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வத வாங்குவே. பேனா பிடிக்கிற கை கரண்டி எல்லாம் பிடிக்க கூடாது. ஒரு மாவட்ட கலெக்டர் மாவட்டலாமா? ஐயோ அண்ணா, இப்பதானே டிகிரி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இத முடிச்சிட்டு நிறைய டிரைவிங் கோர்ஸ் படிக்கணும், அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும், அதுலயும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் கலெக்டர். அது உனக்கு, எனக்கு நீ இப்பவே கலெக்டர் தான். பஸ் வந்துருச்சு. இது வந்துட்டேனா? சீக்கிரமா நான் போய் பஸ் நிறுத்துறேன். ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா. ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா. இருங்கண்ண. அட விசில குடுப்பா. சும்மா இருங்கண்ண. வாமா வாமா, பாத்து பாத்து மெதுவா ஓடிவா. வா 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 மணியன், இறங்குங்க. சீக்கிரம் ஏறுமா. மணியன கோச்சுக்கிறார்ல. ஏமா ரிமோட் எடுத்துட்டியா? ஐயோ மறந்துட்டேனா? ஒரு நிமிஷம், இதை எடுத்துட்டு வந்துடுறேன். விசில குடுத்துட்டு பாப்பா. விசில குடுத்தா பஸ் எடுத்துருவீங்களா? என்னாலையும் நம்ப முடியல. என்ன மரியாதரா? ஆ வேலே, குட் மார்னிங். இந்தமா லஞ்ச். ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே. மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. விசில குடுப்பா. ஆமா பெரிய விசில். நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு.
தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்னை இந்த மிதி மிதிச்ச. தங்கச்சி பாத்து போமா, பாத்து போமா. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ. டேய் நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா, அதுதான்டா என்ன கொள்ளுது. சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ அதான் இந்த சேர. தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சுட்டு போறியே, எப்படி அது? மிதிச்சனா? மிதிச்ச நாவா? பத்து தடவை பார்த்துப்போ பார்த்துப்போன்னு தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பார்த்தியாடா? அது நாலாவது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன அண்ணன்னு கூப்பிடுறான், உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சரி சரி, பிசினஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. பார், அவளுக்கு 40 டீப் லைட் ஆச்சு வித்தாகணும். அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு. அண்ணே பாப்பா, சட்டை எங்கனே வாங்கினீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு. போறோம் அப்பதான் கம்பெனி கட்டுப்படியாகும், புரிஞ்சுதா? ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவனா அவனா வாங்கினா விக்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்தி எல்லாம் விக்க முடியாது. என்னது எம்டி சொல்றாரு, இப்படி ஏத்தது பேசிட்டு இருக்கீங்க? சும்மாரா, 3 ஓட்ட சைக்கிள், 30 டீப்பு, 10 பேனு, 10 கடிகாரம், மொத்தோட இதுதான். இதுக்கு பேர் கம்பெனி, இதுக்கு ஒரு எம்டி, 2 அல்லக்கை வேற. நியாயமான ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் என் பரம்பரைய டிஜர்டன்ட் பரம்பரை. சுமந்து எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி. காலம் காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் சொல்றதுதான் பெல் அடிச்சா? போலாம். அதுல பாட்டி, நாங்கள் இந்த ரேடியோ, டியூப்லைட்டு, ஃபேன், அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம். நீங்கள் முதல்ல அட்வான்ஸாக 10 ரூபா கொடுத்தா போதும், மீதியை டெய்லி 1 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க தம்பி. உங்களுக்கு எந்த பொருள்லாம் வேணும்னு சொல்றீங்களா? அது இருக்கட்டும். அங்கே பார்த்தீங்களா டியூப் லைட்டு. ஆமாம். இங்கே பார்த்தீங்களா டிவி. இதான் அயன் பாக்ஸ். எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கு, நீங்கள் கிளம்புங்க. பாட்டி, இதை நீங்கள் வாசல்லே சொல்லியிருக்கலாமே. இதை நீங்கள் நம்பணும்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல்ல, அதனால உங்களை உள்ள கூட்டு உட்காரச்சே. கிளம்புங்க. சே, சரியான இடக்கு பழக்கம் தெரியும் உங்களுக்கு. வா, வேலை வரத்துக்கு போகலாம். ஐயோ, என்ன என்ன இல்லடா, இடக்கு பழக்கான தெருக்கு ரெண்டு பேரா வந்த நமக்கே இந்த கதினா, தனியா போயிருக்கு அவனோட கதி. நல்ல டைம் பீஸா? சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையா ஓடும். எங்க ஓடல? சரி விடு. அம்மா, இது என்னது? டீப் லைட்டு. எரியுமா? பிரமாதமா எரியும். எங்க எரியல? ஆதி, இது என்னது? ரேடியா. பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? இது பாட்டா? பயணம் யாருக்கு நான் சேட்டையை காட்டுறேன்? பாவம் கிரண்ட காலை வெட்டுறேன். ஆட்டோ வருமா? ஓட்னா வரும். எங்க போவனா? சித்தா நகர் 2nd Street 7 நம்பர் வீடு. 50 ரூபா கொடுமா. அநியாயமா இருக்கே, நடந்தே போயிருவேன். லக்கேஜ்க்காக தான் ஆட்டோ பிடிக்கிறேன். 30 ரூபா வாங்கிக்கோ. அப்போ ஒண்ணு செய், நீ லக்கேஜ் எல்லாம் வண்டியில வச்சுட்டு பின்னாடியே ஓடி வா, நான் 30 ரூபா மட்டும் வாங்கிக்கிறேன். என்னையா திமுற பேசுற, பேச்சு மாறக்கூடாது. புறப்பட.
பின்னாடியே ஓடி வர. ஆனா ஒரு பந்தயம், அந்த அட்ரஸுக்கு நீ முன்னாடி வந்துட்டா உனக்கு நான் 50 ரூபாய் தரேன், நான் முன்னாடி வந்துட்டா நீ எனக்கு தரணும். ஓகேவா? பாத்தியா நீ ஜெயிச்சுட்ட, இந்த பணம் உழைச்ச காசு எனக்கு வேணாம். இந்தா 50 ரூபாய், இனிமே யாருக்கிட்டயும் திமுறா பேசாத. ஹாய் பாட்டி. ஏ அஞ்சலி, வா 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 வா. ஆமா, வேலை மாத்தி ஊருக்கு வர்றதாக லெட்டர் போட்டேன், ஆனா இன்னைக்கு வரை நீ எழுதவே இல்லையே. இப்படி திடீர்னு வந்து நிக்கிறது தான் அஞ்சலி ஸ்டைல். என்னடா அப்படி வேர்த்திருக்கு? ஒரு ஆட்டோ காரனோட பந்தயம், ஸ்டேஷன்ல இருந்து ஓடியே வந்த. நீ ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்தாலே பல பயலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுவும் பாஸ்ட் மோஷன்ல ஓடி வந்திருக்கியா? எத்தனை வயலுக்கு உன்னை ஃபர்ஸ்ட் நைட் இருந்து கனவு கண்டானுகளோ. முதல்ல பேக புடி, கை வலிக்குது. இதெல்லாம் ஒரு கனமாக்கும். கலக்கிட்ட உன் பார்ட்டி ஸ்டைல். கமான், இந்த நகரிலே பல கூட்டங்களை பார்த்த மைதானம் இது. இதிலே இன்று நடைபெறும் இந்த கூட்டம் வன்முறைக்கு. எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேனு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமேன்னு அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறேன், என்ன நியாயம்? ஏய், யாரு கேட்டு விக்க வச்சு இந்த டியூப் லைட்? வாடகை கேட்கணும். என்னது? ஒன்ன தாப்பா கேட்கணும். அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை புடிச்சிருக்க. முதல்ல ஒழுங்கா உட்கார, கிழிஞ்சிட போது பப்ரபேன் பரப்பிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஏய், டியூப் லைட்ல கை வைக்க பாரு. கையடா, இருப்பா டியூப்ல கையத்தானே வச்சான், உருவிட்டா ஓடுறான். மனுஷனா தெரியல. இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா? வேலு, நடிச்சாம 2:30 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கான். டியூப் லைட் எடுத்துட்டு போவோம், விட்டுருவான். நீ விட மாட்டா டியூப் லைட் ஆச்சு. ஆமா, டியூப் லைட் தான் அங்க இருக்கலாம். டியூப் லைட் தானே அந்த ரவுடியின் பெயரை குறிப்பிட்டு சொல்லட்டுமா? ராகவன். என்னப்பா தலைக்கு மேல தாவி போயிருக்காங்க? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ? துணிச்சல் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும் ஒரே. 2 ரூபாய் படமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா? ஒருத்தர போட்டு இத்தனை பேர் அடிக்கிறாங்களே, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு பார்த்தும் பார்க்காம போறீங்க, நியாயமா? நான் என் வேலை உண்டு, என் தங்கச்சி உண்டு, எதை பத்தியும் கவலைப்பட நான் தயார். உன்னை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. இவனை அடிச்சு கொன்னுறாதீங்க, அரகுர உயிரோட விட்டுருங்க. ஐயோ பாட்டி, அங்கெல்லாம் தொடாத, கூசுது.
என் கையப்பட்டதுக்கே கூசுதுன்னு சொன்ன, பட வேண்டியவன் கைப்பட்டுச்சுன்னா? சீ பாட்டி, நீ கிரீன் கிரீனா பேசுற. நீ ஒரு லொல்லு, அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு லொல்லு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போனதுக்கு அந்த இஞ்சி தென்ன மங்கி என்ன சொல்லிச்சு தெரியுமா? This is not Chennai. This is Palani. இங்க நீ புடவ கட்டிக்கிட்டு தான் வரணும். நல்ல வேலை மொட்டை அடிச்சு சந்தனம் பூச்சிடும் சொல்ல முட்டானே. இரே இரே டிபன் பஸ் எடுத்துட்டு வரேன். பாட்டி பாட்டி, முந்தானே விழுந்துருச்சு பாட்டி. எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. எப்படி மடிச்சு போடுறதுதான் தெரியலையே. இப்படி எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. இரு இரு, இந்த பிரச்சனைக்கு நாளைக்கு ஒரு முடிவு கேட்டேன். இந்தா போயிட்டு வா. சரி. எப்படி உண்ண எனக்கும் வேலு ஹலோ மணி, என்னன்னு கேட்டேன். அழகான பொண்ணுங்க, முதல்ல வந்து டைம் கேப்பீங்க, அப்புறம் அப்படி இப்படி பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வளர்ந்து லவ்ல போய் முடியும். இத பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. தம்பி சூப்பரா சொன்னீங்க, இப்படி தான் இருக்கணும். சரிண்ணா, எங்க போறோம்? ரமேஷ் தியேட்டர் போறோம். ஏயா, ரமேஷ் தியேட்டர் 2 ரூபாய் குடுற? 3 ரூபாயா? ஐயோ, எங்கட்ட 2 ரூபாய் தான் இருக்கு. ஏயா இம்சப்படுத்துற, எவ்வளவு தெரியாத உங்களுக்கு. கண்டக்டர் அண்ணா, நாம இப்படி தான் இருக்கணும்ன்றது அடுத்தவன் பாராட்டி பிரயோஜனம் இல்ல, நாம எப்படி இருக்கணும்ங்கறத முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் ஏறணும். புரிஞ்சதா? இவரே ரமேஷ் சேட் இருக்குல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க. சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு. உங்கள மாதிரி டீசன்ட்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார். சரி சரி, விடுங்க, பரவாயில்லை. சரி சரி, நீங்க எங்க போறோம்? எனக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ். டிரைவர் நீ தான் ஹோல்ட். நான் சொல்லுமா, பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? எனக்கு பாரு, ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்கி, புது பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ஏறு ஏறு ஏறு. தங்கச்சி ட்ரைனிங் கோர்ஸுக்கு அனுப்புற அப்ளிகேஷன் பத்திரமா போய் சேரணும். கரெக்டா உள்ள விழுந்திருக்குமா பாத்ரூமே? ஹலோ. எஸ் பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாயை சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். வாமா மகாலட்சுமி. என் பேர் அஞ்சலி சார். புடவையில் உன்னை பாக்குறப்ப என் கண்ணுக்கு மகாலட்சுமி மாதிரியே தெரியற. தோசுக்கள் மண்ட உன்னால் தாண்டா நான் புடவையே கொட்டுறேன். என்னமா முணுமுணுக்கிற? ஹலோ. என்னங்க, இப்பதானே 2 ரூபாய் கொடுத்தேன்? கொடுத்தீங்க, ஆனா ரொம்ப கிழிஞ்சிருக்கு. கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருவான். யாரு கொடுத்தீங்கன்னா? பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அதை போய் லவ்னு ஏத்தி விடுற அறிவில்ல உனக்கு? இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மாதிரி டிக்கெட் எடுக்கணும். அண்ணே நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே. டேய்,
அவன் முகத்தை நான் பார்க்கல, அதை போய் லவ் கிவ்ன்ட்டு முகத்தை கூட பார்க்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ண கட்ட ஆரம்பிச்சிருச்சே. கன்ஃபார்ம் சொல்ற லவ் தானே? முகத்தை பார்க்கலையா? லவ் லவ் டேய் 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 அங்க இருந்து அங்கே வலிக்குது. அப்பாடா எவ இந்த பழம் போடுங்க. இவளா என்ன தொங்கிருச்சு எப்பா? பொண்ணுகளோட மனசால சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதியா? ஏதா இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம். போமா? அப்பா பிரேட் ஆயிருச்சு, வா போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன். என்ன வெறித்தனமான இந்த பையன் உங்களுக்கு தெரியுதா? நான் பார்த்ததே இல்லையே. யார் இவரு? யார் இவருங்கிற உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுப்பா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, ரெண்டு ஆரஞ்சு சொல்லைய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் காலில் கூட கொலுசு போட்டிருந்தீங்க. நம்ம பார்க்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரை ஓவரா கண்ண கட்டதே. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஒரு சின்ன வித்தியாசம், அன்னைக்கு நீங்க புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு ஜில்லுன்னு ஜீன்ஸ்ல இருக்கீங்க. இப்பதாங்க புரியுது, நீங்க என் அக்கா அஞ்சலிய பாத்திருக்கீங்க. அக்காவா? அப்ப நீங்க மஞ்சரி? மஞ்சரி அஞ்சலியோட தங்கச்சி. வரேங்க. ஒரு கவர் கொடுமா. இப்பவே கண்ண கட்டதே. என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா எது கூப்பிட்ட? கூப்பிட்டனா? நீதான்
₹100 வெச்சிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி. ₹100 ஸ்டாம்ப் வச்சு என்னது பேசுறது? பேச தெரியாதா? சபா. ஏ பெருசே. இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுக்கார்ல இவர் யார் தெரியுமா? இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதில் நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்தில் ஒருத்தர் வந்து பாத்தியா யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பித்து இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒன்றால் எதுவும் பேச முடியாதா? போ, போய் கண்டினியூ பண்ணு. இதே மாதிரி இங்கிலாண்டில் கண்டினியூ சொன்னது அவரை. நீ ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், இன்னும் ஒரே ₹1 கூட. நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன். கண்டினியூவா? இங்கிலாந்துல குயின் எலிசபெத் இருக்காங்களே, அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குற. மறுபடியும் எந்திரிச்ச படியா பேசாம. இப்போ இந்த ஸ்டாம்ப்லாம் என்ன பண்றது? இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும். இந்த ஸ்டாம்பை பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங் வாங்கிடலாம். பார்க்காத வேலு, ஓ லவ்வுக்கு பூரா ஏன் மூளை தானே செலவு பண்றேன். ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. சொல்றது சரி, போ. நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? கரெக்டா பத்த வச்சனா? தேங்க்யூ. அப்ப ₹20 கொடு. ₹20? எதுக்கு பத்த வச்சிருக்கா? என்ன சின்ன பணத்தரமா இருக்கு? ராஸ்கல்ஸ், யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. அப்ப என் நெருப்ப கொடு. நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு. இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கல, இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர். ஆமா, அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற. டேய், நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டிருக்க, வீட்டுக்கு போ. யாரு? நான் ஓவரா? உண்மையிலே ஓவரா? குடுக்கலனா இப்ப நீ ஓவர் ஆயிருவ. வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானு, இன்னும் எவ்வளவுதான் ஏன் ஷாம்பு வச்சிருக்கீங்க? கொடுங்க கொடுங்க. உள்ள ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இந்த போய் ஒரு கோட்டர் வாங்கிட்டு வா. சரிங்க சார். ராவா குடிச்ச நானே வெள்ளன வந்துட்டேன். இவன் வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சா இன்னும் காணானு. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப்லாம் இறங்கி. தங்கச்சி வர்றா? அக்காவை பார்க்க வருவா. இந்தாங்க வச்சுக்கங்க வச்சுக்கங்க. என்னது? கிளிப் ஹேர் பின் ஏதாச்சும் வாங்கிக்கங்க. ஓ, லவ்வுக்கு லஞ்சமா? உங்க அக்காவை பார்த்தது இருந்தே என் மனசுக்குள்ள டிங் டாங் அப்படின்னு மணி அடிக்குதுங்க. மணி அடிச்சா கதவு திறந்து பார்க்க வேண்டியது தானே? பாத்துங்க, மனசுக்குள்ளே அவங்க உட்கார்ந்துருக்காங்க. புரியுது. இதெல்லாம் நீங்களே நேரடியா சொல்ல வேண்டியது தானே? அது என்னமோ உங்ககிட்ட ரொம்ப ஈஸியா பேச முடியுதுங்க, ஆனா உங்க அக்கா கிட்ட பேசும்போது மட்டும் ஆக்குது, அந்தி அடிக்குதுங்க. எப்படி? லவ் மேட்டர் எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம், ஆனா லவ் பண்ற பொண்ணுகிட்ட டைரக்டா சொல்றதுனா பெரிய ப்ராப்ளம்ங்க. ப்ளீஸ், எனக்காக நீங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? புடிங்க. வேற வேலை இல்ல. ஆ, நம்மாளு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 தக்கும். என்ன ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே? என்ன பாத்ரூம் போறா?
பாத்ரூம் போயிட்டு போவா. வெளியே வந்தவன நம்ம லவ் சொல்லிட வேண்டியதா? என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்காக்காரி வெளியே வர்றா? என்ன இப்ப உள்ள உன் தங்கச்சியில போனா? அதான் அக்கா நான் வந்துட்டேன். உள்ள போனது உன் தங்கச்சி தானே? ஆனா வெளியே வந்தது அக்கா தானே? சாரிமா, கண் பீசல கண் பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ. ஓகே. அது எப்படி கண் பீசல் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா, அப்ப தங்கச்சி. என்னடா இது, அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது? ஏய், உன் அங்க நிக்க சொன்னா இங்க நின்றுட்டு ஏடா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கண் பீசல். தங்கச்சி உள்ள போனா வந்திருக்கும் போயிருப்பா. வரலையே, அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடச்சே, இதெல்லாம் நான் பாத்துட்டு இருப்பாங்க. மூதேவி, மூதேவி. ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போனா தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்? கதவு திறந்து வந்திருப்பாடா. துறக்காம வர முடியாதே. தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்? அக்காவ. அப்ப அக்கா எங்க? வெளியே வந்து உள்ள போயிருக்கா. மறுபடியும் கக்கூஸ் குள்ள போயிட்டா? ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ் குள்ள போயிருக்காப்பா. சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு கிளியர் ஆச்சா? எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே. தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? இங்க அக்காவை பத்தி மட்டும் பேசு. சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்பிடுற. போ போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு. மன்னிச்சுக்கப்பா, தெரியாமப்பா. கவுண்டர் மாறிட்டாடா. எப்பா அவ கவுண்டரா மாறினான்னா செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாது. போய்யா. இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா. என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன். 1.5 ரூபாயா? எந்த ஊரு? பழனி. இங்க எங்க வந்தீரு? மணி ஆர்டர் அனுப்ப. மணி ஆர்டர். தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு கேக்குறாடி, பேசாம இருறா. பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா? ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க. உன் ஃப்ரெண்டு கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல? ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான் தம்பி. பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச, இங்க பாரு நினைச்சுக்காதீங்க. உங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? உங்க தங்கச்சி கிட்ட பேசுறதுனா தொட்டு கூட பேசிடுறேங்க. உங்ககிட்ட பேசுறதுனா மட்டும் உடம்பெல்லாம் விட விட விடன்னு வேர்த்துருதுங்க. உங்க முகத்தை பார்க்காம கடகடன்னு குட்டிடுறேங்க. அது வந்துங்க, அது என்னமோ தெரியலைங்க, உங்களை முத முதல் பஸ் ஸ்டாண்டில் பார்த்த உடனே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எத்தனையோ கோயில்கள் இருக்கு, எத்தனையோ சாமி இருக்கு. சிலருக்கு முருகரை பிடிச்சிருக்கு, சிலருக்கு பிள்ளையாரை பிடிச்சிருக்கு, சிலருக்கு அம்மனை பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதை பக்தின்னு சொல்லலாம், இல்லை காதன்னு சொல்லலாம், ஏன் பைத்தியக்காரத்தனை கூட சொல்லலாம். உங்க பதில மட்டும். எங்க இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்க அக்கா எங்க? பரவாயில்ல, என்கிட்ட சொன்னா அவகிட்ட சொன்ன மாதிரிதான். உங்ககிட்ட சொன்னா அது எப்படி உங்க அக்கா கிட்ட சொன்ன மாதிரி ஆகும்? இப்ப ஐ லவ் யூ உங்ககிட்ட எப்படிங்க சொல்ல முடியும்? அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். அஜனா 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 அஜனா.
குழந்தை சிரிக்கும் நேரிலே உன்னை கண்டால் என் மனம் துள்ளி குதிக்கும் தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் உயிருடன் கலந்து விட்டேன் ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல உனக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு எப்படிரா தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே அடமானத்துக்கு இருந்தவன் என்னான்னு கொஞ்சமாச்சு நினைச்சு பார்த்தியாரா
நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடி இருந்ததா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டான். சாரி, ஐ அம் சாரி. ரீக்ரி எதுக்கு முனையா? நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க என்ன? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. தங்கச்சி கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துக்கிட்டு இருக்க, அசிங்கமா இல்ல உனக்கு? என்னது வேலுவ நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா. அடடா, வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுமே? அம்மா, தங்கச்சி வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இவ உங்க அண்ணனை லவ் பண்றாளா? அதான் தெரியுமே. தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது? ஓ, அதுவும் தெரியுமே. என்ன எல்லாத்தையும் மேமேந்துக்கிட்டு இருக்க? எங்க அவன்? டேய் வேலு, என்னடா என் கரைச்சல்? கரைச்சல் பண்ற நீ, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்கவானா? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா? அல்சரா? புரியல. கலாச்சாரம். அது பேர் கல்ச்சர். அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன். ப்ரோசீட் ப்ரோசீட். புரட்சி தலைவரா? அதெல்லாம் உனக்கு புரியாது. மாமா அக்கா காரி, நீ இங்க தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்த உன் தங்கச்சி இங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுமே உன் தங்கச்சி லவ் பண்றானா? நீ சரிட்டியாம ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா. என்ன பண்றது? ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு, லவ்வையா விட்டு தருவாங்க. நான் இங்க விட்டு கொடுத்த? நானும் தானே லவ் பண்றேன். வேலு நல்லா கேடு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத உன்ட்ட ஒர்க் பண்ண நான் தயாரா இல்ல. நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன். கூப்பிடல. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கவித்திட்டாங்க. ஏய், அது கம்பெனி சைக்கிள். உடமாட்டம்ல நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவமே தவிர நாயம் கிடைக்காததால் நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வேற இடத்துல வேலையா கிடைக்காது? போவானா? பேசுறான் பேச்சு. அஞ்சலி, இத ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட்டேன். என்னன்னா? அதுவும் இல்லம்மா, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன்னா ஒரு ஜிம் வச்சு மத்தவங்களும் சொல்லி கொடுத்தா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்னு அஞ்சலி தான் சொன்னா. அதான் லோன் அப்ளிகேஷன். இந்த மாதிரி எத்தனை ஐடியா நான் சொல்லிருப்பேன், கேட்டிருப்பியா? ம், சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்களா? கோ அண்ணா, ஏன் ஜெருப்பு? போ போ, வாயில ஒன்னு கால்ல ஒன்னு போட்டு போ அண்ணா. அடவ எங்கம்மா போற? வணக்கம். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி வருஷா வருஷம் உங்களுக்கு நீங்களே தவசம் கொடுக்கறது கொஞ்சம் கூட நன்னா இல்ல. என்ன நல்லா இல்ல? என் கை நல்லா இருக்கா? என் கால் நல்லா இருக்கா? என்ன எப்படி எப்படி ஆக்கணும்? அப்பவே நான் செத்து போயிட்டேயா? இந்த இடத்துல என் போட்டோவுக்கு பதிலா அந்த வேலுவோட போட்டோவை வச்சு எப்போ தவசம் கொடுக்கறனோ அது வரைக்கும் இது தொடரும். Hey! 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 Hey
நீ என்னடா துடிக்கிற? இவன் என்ன உனக்கு பங்காளியா, சொந்தக்காரனா, பழக்கமா, இல்ல ஏதாவது சொத்து எழுதி வச்சிருக்கானா? என்ன புதுசா சொல்றீங்க? இந்த ஊர்ல உங்களை எதிர்த்து சாட்சி சொல்றதுக்கு எந்த பயப்புள்ளைக்கு கெத்து இருக்கு? இருக்கு, ஒருத்தனுக்கு இருக்கு. இங்க ஜிம் வச்சு நடத்துறான வேலு அவனுக்கு இருக்கு. அவன் என் கைய பிடிச்ச புடியில ஒரு வீரம் தெரிஞ்சது. புரியுது புரியுது, டவுட் வந்துருச்சே, விடுங்க அவன் வீரத்தை வரிசை பாத்துருவோம். கொலை நடந்தது நீ பாத்தியால? ஐயா, யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டேங்கிறாங்க ஐயா. நீங்களாவது நடந்த உண்மைய சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என் புருஷன் அநியாயமா பொண்ணவனை தூக்குல போடணும், சொல்லுங்க ஐயா, பார்த்தத சொல்லுங்க ஐயா. சாட்சி சொல்லாம விட்டுடாதீங்க ஐயா. என்னல நான் கேக்குதா அவ கேக்குறா? ஐயனார் சொல்ல மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க கேக்குதல்ல, கொலைய நீ பாத்தியா இல்லையா? நான் பாக்கலீங்க. அந்த ராகவன் உள்ள போனா ஊருக்கே நல்லது. அது உன்னால நடந்ததா இருக்கட்டும், துணிஞ்சு ஆமா பார்த்தேன்னு சொல்லுல. பாக்காத எப்படிங்க பார்த்தேன்னு சொல்ல முடியும்? வெக்கமா இல்ல உனக்கு? ஆம்பளை தானே நீ, எதுக்குல இவ்வளவு பெரிய உடம்பு வளர்த்து வச்சிருக்க? உனக்கு என்னத்துக்குல மீச? மேற்படியா வாக்குமூலம் கேட்டீங்களா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏல நிக்கிற, கிளம்பு, உனக்கு ஆயுசு கட்டி போல. அண்ணே, ஏன்னா போலீஸ்ல சாட்சி சொல்லல? எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேக்குறியமா? எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் குடுப்பல்ல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு போயா? ஹாஃப் அன் அவர்ல குடுக்கலன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டு வச்சுக்க, மொட்டை மண்ட பொளந்துரும். போயா, கல்யாணம். ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்? பாக்கத்தே வந்திருக்க முருகா. உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன்.
சரி அருள் தர்றேன், முதல்ல உண்டியல காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு காட்டு காட்டு. பாட்டி, கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி நல்ல கனி, நடக்கட்டும். முருகா ஆ காட்டு. ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பம் அவள இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி. இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறியே, அதுக்குத்தான் அந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. கௌரவத்தை பத்தி நீ பேசாத, ஒருத்தி இங்க இருக்க இன்னொருத்தி எங்க? அவ வேலுவோட மேட்னி ஷோ சினிமாக்கு போயிருக்கா. இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏ கலவி, இதெல்லாம் நான் கேக்குறது இல்லையா? தற்பெயிலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டு தான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பிறப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு? சபா, இப்பவே கண்ண கட்டுது. நான் கம்மணி இருக்கேன், குஜியா குஜியா, நான் கம்மணி இருக்கேன்.
ஒண்ண வச்ச ரெண்ட வச்ச உன் தலையில பூவ வச்ச போடி என் சஞ்சு பகரு உன் பேத்திங்க ரெண்டு கேடி புகரு உன் பேராண்டி திருக்கிராண்டி கயரு நீ ஓட்டாத ரீலி இப்போ நகரு நகரு கிளடு. ஏய் கிளவி, என்ன முருகன் கூட பார்க்காம கை சரசம் இப்படி வலியட்டு முட்டாளா அடிக்காம என்னடா பண்றது? டேய், எனக்கு ஒரே ஒரு பேத்தி தான், அவ இவதான். ஒரே ஒரு பேத்தியா? அப்ப தங்கச்சிக்காரி? அது சும்மா விளையாட்டுக்கு, எல்லாரும் சேர்ந்து கலாட்ட பண்ணும். நீ பாட்டு விளையாட்டுக்கா? எனக்கு தாறுமாறா கண்ண கட்டுது. அடி பண்ண தானே, நான் அவனை கணிச்சிருக்கேன், நீங்க விடுங்க. வார வர செவ்வாய்க்கிழமை நம்ம முருகனை பார்க்காட்டி எனக்கு எந்த வேலையும் ஓடாது. முருகன் கிட்ட என்ன வேண்டிங்க? என் தங்கச்சி பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதுக்காக வர தைப்பூசம் இன்னைக்கு காணிக்கா முருகனுக்கு வேல் சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்புறம் வேற ஒன்னும் வேண்டலையா? வேற ஒன்னும் வேண்டலையே. யோ மரமண்டா, நமக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியணும்னு வேண்டிக்கலையா? எதுவும் சொன்னியா? ரொம்ப தேங்க்ஸ். நான் கொலை செஞ்சதை பார்த்தும் பார்க்கலன்னு போலீஸ்ல சொல்லிட்டியாமே, என் மனசுல நீ நெருங்கிட்ட. உனக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட வா. வரோம் ஃப்ரெண்ட். நில்லுங்க, நில்லுங்க. ஒரு கொலைய பார்த்தும் நீங்க சாட்சி சொல்லலையா? பயமா, சுயநலமா, இல்ல அலட்சியமா? எனக்கு இந்த அடிதடி வம்பு சண்டை இதெல்லாம் பிடிக்காது. அத பயம், சுயநலம், அலட்சியம்னு எப்படி வேணா வச்சுக்க. நம்ம ஐயா பண்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. வேலுவோட போட்டோவை தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ரவுடிகளுக்கு அனுப்பி வச்சா அவன் கிடைச்சிருவானா என்ன? அவன் இங்கயோ மறைஞ்சு வாழ்றான், விட்டது சனன் இல்லாம. இது வீம்பு இல்லடா, வெறி. அந்த வேலுவ பழி வாங்குற வெறி. குறுக்க எவன் பேசினாலும் கொலைதான். நல்ல டீ பிளேட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருங்கு மூணு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற. அழுதுகாதப்பா, நீங்க மூணு பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. எதை பத்தி சொல்ற ஜோசியமா பாக்குற? நீ உங்க மூணு பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா. முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்கா பா. அட, இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா. இங்கிலீஷ்ல வந்து விஜிபி. இன்னொரு தரம் சொல்லு. விஜிபி. இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற விஜிபி பிரதர்ஸ் உங்களை மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. அட பாரியா, யோ நான் முன்னேறேனா இல்லையா நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு பல்பு வேணும். 40 ரூபா கொடு. 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா? 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு. பரவாயில்ல கொடு. அது எரியாதியா? பரவாயில்ல கொடுங்கறல. என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்தா புடி, இத வச்சு என்ன பண்ண போற இப்ப பாரு. என்னத்தை பாக்க? என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? கால டிப்பனே கால டிப்பனா? அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம். சீரியல் பல்பம் தொட்டுக்கிறியா? அப்ப நைட்டுக்கு? நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான். ஏன்டா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்லயே சொல்லப்படாதா? சரி சரி, நீ கொஞ்சம் சாப்பிடு. எது? நான் சாப்பிடவா? எனக்கு போய் உன்ன பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா. நான் வேணா ஊட்டி விட்டா? நீ ஊட்டி விடுறியா? என்ன பண்ணலாம்? என்ன சாப்பிட மாட்டேங்கிறானே? ஐயோ பயல, சே, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்ச. Sound is produced vibrations. It is common knowledge for us to see the sounding bodies vibrating. Hello, யார் நீங்க? என்னடி முதலியார் பையன் பின்னாடி சுத்திரியாமே? இன்னொரு தடவை அவனை நீ பார்த்தாலோ பேசினாலோ வந்த நிமிஷமே உன்னை பீஸ் பீஸா விட்டுடுவேன். அவன் கூட சுத்துறத விட்டுடு. ஏய், முதல்ல கையெடு. இவ லவ் பண்றது பிடிக்கலன்னா இவள லவ் பண்றானே அந்த முதலியார் பையன், அவனை போய் மிரட்டுறது. அதை விட்டுட்டு காலேஜ்க்கு வர்றது, கழுத்துல கத்தி வைக்கிறது, இதெல்லாம் வேணாம். இது அவங்க வாழ்க்கை பிரச்சனை.
இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? கரெக்ட் தான்ல, இதுல நான் யாரு? எனக்கு என்ன உரிமை இருக்கு? அண்ணே என்னண்ணே அது, அவ அந்த பேச்சு பேச நீங்க பேசாம வந்துட்டீங்க. Don't divert your mind. We'll continue the lesson now. The number of vibration made by the vibrating body per second is called its frequency. If the frequency is between 20 and 20,000, the sound can be heard by the human ear. Sound is an essential medium for its propagation. Which sound passes are also set into vibration. Sound is ஏய் முதல்ல கையெடு, ஏய் முதல்ல கையெடு, ஏய் முதல்ல கையெடு, முதல்ல கையெடு. அண்ணே நாச்சியார் எவனையும் தேடிட்டு இருக்கிறாராம், மெட்ராஸ் வந்து போட்டோ அனுப்பிச்சுக்கிறாரு, பிரிக்கட்டுமா? உயிரின் உயிரே, உயிரின் உயிரே. லட்சுமி, லட்சுமி என்னமாச்சு? ஏன் இப்படி பதறி போய் ஓடி வந்த? ஒண்ணு இல்லண்ணா. ஒண்ணு இல்லைன்னா உடம்பெல்லாம் நடுங்குது, கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, காலேஜ் வந்து வர சீக்கிரமா வந்துட்ட, என்னாச்சு சொல்லுமா? சொல்லுன்னு சொல்றேன்ல, இன்னைக்கு காலேஜ்ல. ஏய் எல்லாரும் வெளியே போங்க, நான் அவ கூட கொஞ்சம் தனியா பேசணும், போங்க. ஏய் உட்காரு, உட்காரு. அன்னைக்கு நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம இருந்திருக்கலாம். என்ன நிமிந்து பார்க்கவே பயப்படுறவங்க மத்தியில எதிர்த்து பேசினியே, அந்த துணிச்சலா இல்ல உன்னோட அழகா? எதுன்னு தெரியல, எனக்கு உன்ன பிடிச்சு போச்சு. எனக்கு எது பிடிச்சாலும் அதை பறிச்சிருவேன், ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்லை. கொஞ்சம் வித்தியாசமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. என்ன என்ன பாக்குற? நான் நினைச்சேன் இப்ப கூட இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். விருப்பம் இல்ல, நான் உன் கூட வாழணும். கல்யாணம் முடிச்சு வாழியான, முடிச்சு வாழியான, முடிச்சு வாழியான. இவ்வளவுதானா? ஆட போமா, நான் என்னமோ ஏதோ பதறிட்டேன், இதுக்கப்ப இவ்வளவு பயந்துட்டேன். கண்ணத்தோட அழுகாத தைரியமாரு, அந்த ராகம் இருக்காரு அவருக்கு அது நல்லா தெரியும். ஆனா நீ என் தங்கச்சி உனக்கு தெரியாதுல, அதனாலதான் யாரும் நினைச்சு உங்ககிட்ட தப்பா பேசியிருப்பாரு. நீ எப்போதும் போல காலேஜுக்கு போ, அவரால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, போமா. என்ன செலவானாலும் சரி, காசிய பெயில் எடுக்கணும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை சரி கட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு. வணக்கங்க. வா 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 வா, என்ன திடீர்னு நம்ம வீட்டுக்கு? சும்மா சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஆளுங்கனால ஏதாவது பிரச்சனையா? ஏய் யாரா அது? பிரச்சனை உங்க ஆளுங்கனால இல்லைங்க, உங்களாலதான். என்னாலயா? ஆமாங்க, காலேஜ்ல என் தங்கச்சி கிட்ட நீங்க. அந்த பொண்ணு உன் தங்கச்சியா? ரொம்ப நல்லதா போச்சு. பாத்தியா, உனக்கும் எனக்கும் என்னமோ ஒரு இது இருக்கியா? அன்னைக்கு எனக்காக நீ சாட்சி சொல்லல, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணோட அண்ணன், எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்குல்ல. வா உக்கார், சம்பந்தம் பேசி. சம்பந்தம் பேச நான் வரலீங்க, சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போக வந்தேன். உன் தங்கச்சிய வச்சுக்கிறேன்னு சொல்லல, ஊரறிய தாலி கட்டுறேன்னு தான் சொல்றேன். இல்லைங்க, எல்லா அண்ணன்களும் தங்க தங்கச்சிய ஒரு நல்லவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நான் எப்படி ஒரு கொலகாரனுக்கு கட்டி கொடுக்க முடியும்? யார் வீட்டுக்கு வந்து என்ன பேச்சுல பேசுற? என்ன வம்பு பண்ணனு வந்திருக்கியா? நான் வம்பு பண்ண வரலீங்க, என் கனவு லட்சியம் எல்லாம் என் தங்கச்சிய கலெக்டர் ஆக்கி பார்க்கணுங்கிறதாங்க. அதுக்கு இடைஞ்சலா எது வந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன், விட்டுருங்க. என்னெல்லாம் விளங்காம மடைய மாதிரி பேசிக்கிட்டு, உன் தங்கச்சியை தூக்கிட்டு போய் நார் நாரா கிழிச்சு போட்டுருவான்.
அது உங்களால முடியாதுங்க. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? எல, உன் வீடு புகுந்து உன் தங்கச்ச நானே தூக்குவல. என்ன பண்ணுவ? போலீஸ்காரன் வேலையை மட்டும் செய். வெடிக்காத வரைக்கும் ஏரிமல் அமைதியாதா இருக்கும். ஏரிமல் அமைதியாதா இருக்கும். ஏரிமல் அமைதியாதா இருக்கும். அன்னைக்கு என்னமோ எனக்கு அடிதடி வம்பு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு மட்டும் ஏன் அடிச்சீங்க? இந்த பாருமா, அவன் தங்கச்சிக்கு ஒண்ணுனா அவனால தாங்க முடியாதுமா? என்ன நியாயம் இது? ஒதுங்கி போறதுனா எப்பவும் ஒதுங்கி போனோம், நியாயம் கேக்குறதுனா எப்பவும் நியாயம் கேக்கணும். ஊர்ல எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன், என் தங்கச்சிக்காக மட்டும் தட்டி கேப்பன எப்படி? அன்னைக்கு இதே ராகவனுக்கு எதிரா சாட்சி சொல்ல முன் வந்தீங்களா நீங்க? செத்தது எவனோ அதனால வரல, கூட வாழ்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, கூட பிறந்த தங்கச்சி மட்டும் நல்லா இருக்கணும் இல்ல? இப்படிப்பட்ட சுயநலம் பிடிச்ச உங்களை போய் எனக்கு வெக்கமா இருக்கு. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. தங்கச்சிக்காக கேட்டாரு, தங்கச்சிக்காக அடிச்சாருன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இவர் கூட பிறந்த தங்கச்சியே இல்ல. யார பார்த்த சுயநலவாதின்னு சொன்னீங்க? யார பார்த்த மத்தவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாருன்னு சொன்னீங்க? இவர் யாருன்னு தெரியுமா?
சென்ட்ரி சேஞ்ச் பண்ணக்க டைம் ஓகே ஆகே சென்ட்ரி சேஞ்ச் கரோ ஓகே சார் கே கர ராயா ஓகே கரோ ஓகே சார் எல்லாரோட லக்கேஜ் எடுத்தாச்சுல எடுத்தாச்சு டேய் சரவணா ட்ரெயினுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு இன்ன நேரா பார்த்து நம்ம வேலையை காணுமே ஹலோ என்ன வேலை இந்த நேரத்துல எங்க போயிட்ட எல்லாரும் லீவுக்காக அவங்க ஊருக்கு போறோம் மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும் தேங்க்ஸ் அதனால ஞாபகார்த்தமா ஒரு ஸ்மால் கிஃப்ட் சரி அத விடு அதன்ன உதட்டு கீழ சின்னதா குருந்தாடியா கேக்குறியா ஊர்ல தான் நம்மள கண்டிக்கிறதுக்கு ஆபீசர்ஸ் இருக்க மாட்டாங்களே ஸ்டைல் என்னது வேலு நீ ஸ்மால் கூட அடிக்கிறது இல்லையா பின்ன நனக்கு என்ன பாட்டில் இது எனக்கு இல்லடா ஊர்ல எனக்காக காத்துட்டு இருப்பானே என் நண்பன் அவனுக்கு கவனமா கேளுங்க குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் ஒரு நாளைக்கு 40 பேர் ஐயோ ஹலோ என்னது இதெல்லாம் யூ ஷட் அப் இல்ல லட்சுமி என்னென்ன இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் வேலுவை கூட்டிட்டு வருவேன் நீ ஆறுதி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க அப்புறம் அவன் வந்ததும் முதல்ல அவனுக்கு டிகிரி காஃபி கொடு அப்புறம் தான் சாப்பாடு ஹலோ டிகிரி காஃபின்னு ரொம்ப பிடிக்கும் மாலை வாங்கியாச்சா வெரி குட் பட்டாசு ரெடி சார் வெரி குட் சார் கோழி ரெண்டுகளை கொடுத்துருங்க வித் டிரஸ் வித் அவுட் டிரஸ் இதுக்கு எதுக்கையா டிரஸ் வீடு கிட்ட தானே ஒரு கட்டி போட்டு கொடுத்துருங்க என்னயா ஃபுல் ஓலிய மய்யா தெரு முனையில வரும்போது என் ஃப்ரெண்ட் கேட்க வேணா ஓகே சார் ஓலிய ஹலோ ஹலோ நீங்க இப்ப போ தச்சிட்டீங்களா நான் பசங்களுக்கு மாட நடக்க கான்செப்ட் வீட்ல இருந்து கலெக்டர் வீடு வரைக்கும் விசேஷமா பாட்டு போட தான் செய்வாங்க என் வீட்டுக்கு வர போறது யார் தெரியுமா என் ஃப்ரெண்ட் வேலு மிலிட்டரி மேன் ஹலோ வர்றது ஒரு ஆள் தானே அதுக்கு எதுக்கு இத்தனை ஆட்டோ நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கிற அரசவாதி எல்லாம் அடுத்த தெருவுக்கு ஊர்வலமா 50 கார்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம நாட்டுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு மிலிட்டரி மேனுக்கு எட்டல்ல 80 ஆட்டால போவோம் ஹலோ ராத்திரி 1 மணிக்கு தனியா வந்திருக்கீங்க உன்னை விசாரிக்கணும் வா ஸ்டேஷனுக்கு போறோம் ஜீப்ல ஏய் நான் காச்சி பை ஜீப்ல ஏறு மேல பாத் மானியே வா ஏறு ஏய் ஏறு பேசாத நான் காச்சி பரிவார் கி லड़की சொல்லிட்டு இருக்க ஏய் நீ லड़कीயே என்ன ஏற போறியா இல்லையா சார் 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 இவங்களை சந்தேகப்படாதீங்க சார் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அத தான சொல்ல வர இல்ல சார் நீங்க ஹிந்தி தெரியாதுன்னு தப்பா புரிஞ்சு ஹிந்தி அச்சாய் சமஸ்தாகம் ட்ரெயின் லேட்டா வந்துச்சு லகே திருட்டு போச்சுன்னு சொல்றா கரெக்ட்டா அட்வைஸ் பண்றதுக்குன்னு நேரா மிலிட்டரி இருந்து கிளம்பி வந்துட்டியா ஊருக்கு வந்தமா வீட்டுக்கு போனோமான்னு போய் சேரு பா நீ வேற வாடி சார் சட்டம் விட்டுருங்க என்ன சட்டம் கிட்டனு பேசுறீங்க சரி நீங்க மிலிட்டரி மேன் நீங்க இவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுங்க ஓ ஐயோ அச்சே சமயம் ஆபாய் காரத்தியோ அசோக் நகர் ஏய் 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 மிலிட்டரி 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 லட்டு மாதிரி பொண்ணு கடிச்ச உடனே லவுட்டிட்டு போலாம்னு பாக்குறியா மிலிட்டரியில இருந்து ரொம்ப காஞ்சி போய் வந்திருக்கியா என்ன என்ன சொன்ன நீ மிலிட்டரிடா நான் போலீஸ் யார பார்த்து ஏன்னு சொன்ன அடையாள அட்டை வச்சிருப்பான் பாரு
மூஞ்சி மொகரைய பேத்துருவேன். சக்திவேல் மிலிட்ரி, உன் மேல 5 செக்ஷன் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். செகண்ட் ஷோ விட்டு வந்த பொண்ணுங்களை கட்டி பிடிச்சி கலாட்டா பண்ண, குடிச்சிருந்த, கஞ்சா வச்சிருந்த, பிடிக்க வந்த போலீஸ்காரனா அடிச்ச, அதாவது என்ன ஜீப்பு கண்ணாடிய உடைச்ச. ஓகே, ஆதாரத்தோட நாளை கோர்ட்ல நிறுத்துறேன். அப்போ தெரியும்டா போலீஸோட பவர். உனக்கு என்னோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். இனிமே ஏங்கிற வார்த்தையை நீ எங்கேயுமே சொல்லக்கூடாது. ஹே, க்ளோஸ் தி வாட்டர். ஒரு மிலிட்டரி மேன் அரெஸ்ட் பண்ணா மிலிட்டரிக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லு. ஆனா உன்னை அரெஸ்ட் பண்ணும் போது நீ மிலிட்டரின்னு தெரியாது. எப்படி உன் அடையாளத்தை எல்லாம் அழிக்க போற? ஹலோ, குட் மார்னிங். குட் ஈவினிங்.
என்ன காலையில இருந்து பால்காரன் பேப்பர்காரன் காய்கறிக்காரன் எல்லாரும் வந்து போயாச்சு. உங்களோட மிலிட்டரி ஃப்ரெண்ட் மட்டும் வர காணோம். லெட்டர் சரியா படிச்சீங்களா? டெல்லியில இருந்து நடந்தே வராரா? இந்த கேஸ் சிலிண்டர் தேவையில்லாத லீக் ஆகுது. இது ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இத பாருங்க டீச்சர், என்ன வேணா கிண்டல் பண்ணுங்க, ஆனா என் ஃப்ரெண்ட நண்பா வாடா. ஏய் லட்சுமி வந்து வந்தாச்சு. வைக்காதே நிறைய உல விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா அவளுக்கு சௌகரியமா இருக்குல்ல. அதுக்கு தனியா காசு சேர்த்துக்கிட்டு காஃபி காஃபி. குடுறா 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 அண்ணே. சும்மரமா ரெண்டு பேரும் ஒரே டம்ளர்ல சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சரி வா குளிக்கலாம். எதை குளிக்கலாமா? ஆமா, பின்ன உனக்கு யாரு முதுகு தேய்ச்சி விடுறது? முதுகு தேய்ச்சி விட போறியா? பின்ன எவ்வளவு கேப் ஆகி வச்சு முதுகு தேய்ச்சி விட்டு. சின்ன வயசுல ஆத்துல குளிக்கும் போது சோப்புக்கு பதில களிமண் எடுத்து நீ ஏன் முதுகு தேய்ச்சி விடுவ? நான் ஓ முதுகு தேய்ச்சி விடுவ, மறந்துட்டியா? திரும்ப அதெல்லாம் அப்ப இப்ப அதெல்லாம் முடியாது. போடா குளிச்சு வரேன் போ. சரி நீயே குளிச்சுக்க. அது ஓ மணியும் தானே நண்பா. என்ன அது முதுகுல? அது அது ஒண்ணுலடா, அடிப்பட்ட மாதிரி கண்ணி போயிருக்கேன். ஏன் ஒண்ணிலங்கிற இருக்காங்க? மனசாட்சி இல்லாம மனிதாபிமானம் இல்லாம ஏன்டா உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்படி மிருகமா நடந்துக்கிறாங்க? இப்படி 100 தப்பு நடக்குது. நியாய தர்மத்தை கெட்டுப்பட்டு ஏன் வரைக்கும்தான் சுத்தமா இருக்க முடியும்? எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி ஆளுங்க வேற எதுவும் செய்ய முடியாம சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கடா. என்னால சகிச்சுட்டு போக முடியாது. நான் உடனே உங்க டிஜிபியை பார்க்கணும். பாத்தீங்களா மிஸ்டர் சக்திவேல், நேத்து உங்களை அடிச்சவன் போலீஸ் ரெக்கார்டு படி முந்தா நாள்ல இருந்து லீவு, 15 நாள் கேஷுவல் லீவ்ல போறேன்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சா ரெக்கார்டு படி நான் டியூட்டிலே இல்லைன்னு சொல்லுவான். என்ன பண்ண முடியும்? எங்க டிபார்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு நல்ல நேர்மையான ஆபீசர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தப்பான ஆபீசர்ஸும் இருக்கத்தான் செய்யறாங்க. Anyway, I will try to give you justice. Sir, நான் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக நியாயம் கேட்டு வரல. ஒரு மிலிட்டரி மேனுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண ஜனங்க இந்த நாட்டில் எப்படி சார் வாழ முடியும்? கை நகரெல்லாம் பண்ணியில் ஒருக அங்க எல்லையில கஷ்டப்பட்டு நாங்கள் நாட்டை காப்பாற்றுறோம். ஆனா இங்க என்னன்னா மக்களை காப்பாற்ற போலீஸே அப்படி பொறுக்கி தரமா? சாரி சார், ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம? சார் இஃப் டோன் மைண்ட், தப்பு பண்ற போலீஸை பார்த்து அடிக்கலாண்ட உரிமை மட்டும் மக்கள் கொடுத்து பாருங்க. ஒரு நாள் எத்தனை போலீஸ்கள் அடி வாங்க தெரியுமா? சும்மா அடிக்க மாட்டாங்க சார், செருப்பால் அடிப்பாங்க. கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி, கமிஷனர், டிஐஜி, ஐஜி, டிஜிபி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் ஒரு பேர் இருக்கு சார். ஆனா இதுல எந்த பேரையும் சொல்லாம ஒட்டு மொத்தமா ஜனங்க போலீஸ்கார பார்த்து மாமான் கூப்பிடுறாங்களே சார். போனது வந்தது வாங்கினது திஞ்சது அவ்வளவு லஞ்சம் சார். ஜனங்க உங்க டிபார்ட்மெண்ட் மேல எவ்வளவு வெறுப்புல இருக்காங்க தெரியுமா? நீங்க வேணா போலீஸ் உங்க நண்பர் சும்மா போர்டு போட்டுக்கலாம் சார், ஆனா இன்னும் ஜனங்க உங்களை எதிரி தான் சார் நினைக்கிறாங்க. சார் மிலிட்டரி சர்வீஸ் மாதிரி போலீஸ் ஒரு சர்வீஸ் தான் சார். இங்க சேவைக்காக வர்றவங்களை விட தேவைக்காக வரவங்க தான் சார் அதிகம். உணர்ச்சி பூர்வம் 1000 பேசலாம் மிஸ்டர் சக்திவேல், பட் பிராக்டிக்கலி ஸ்பீக்கிங் தப்பு செய்யற ஆபீசர்ஸ் மேல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறோம். மெமோ கொடுக்கறோம், சஸ்பெண்ட் பண்றோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஏன் சமயத்துல டிஸ்மிஸ் கூட பண்றோம். அதையும் மீறி அவங்க அரசியல் சொல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணுவாங்க, மறுபடியும் தப்பு பண்ணுவாங்க. ஆனா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்த ஆபீசர்ஸ் ஏதோ ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களா திருந்த கூடியவங்களே இல்ல. திருந்துவாங்க சார். என் பிள்ளையோட அஸ்தி இன்ஜினியர் ஆகணுங்கிற கனவோட இருந்த ஒரே புள்ள தூக்கில தொங்கிட்ட ஐயா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
அப்புறம் என் புள்ளைய இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கிறதுக்காக குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த 40 பவுன் நகையை வீரவ உடைச்சு திருடனுங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு உங்ககிட்ட தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நீங்க மட்டும் அதை மீட்டு கொடுத்திருந்தா இப்ப என் புள்ள உசுரோட இருந்திருப்பா. நீ பாட்டு கழுவு திறந்து போட்டுட்ட, டிவில சீரியல் பாத்துருப்ப, அப்ப அசால்ட்டா இருந்துட்டு இப்ப ஐயாம நடிச்சுக்கிட்டா என்ன பண்றத? அப்புறம் எதுக்கியா போலீஸ்? இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்த ராத்தல் கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். உன் புடிச்சனை கூட்டி கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவேன். மரியாதை வெளியே போயா போவலியா? ஏய், இதெல்லாம் வச்சு நான் பாத்திரமா தொலைக்க முடியா? எடுத்துட்டு போயா. வந்துட்டானுங்க சாம்பல் எடுத்து. $40,00,000 கொடுத்து வாங்கின பிளாட்டியா இது? அத்தனை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச போனா மார்பிள்கள்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வரணும். சரி சார். முக்கியமா பாத்ரூம்ல கண்ணாடிகள் பதிக்கணும். இதனோட கனவு வீடு இந்த புடி சார். இன்னும் 2,00,000 மத்ததெல்லாம் அப்புறம் பாக்கலாம். பாட்டா 420 எங்க எங்க என்ன? நீ பாட்டுக்கு 40 பவுன் ஆட்டியை போட்டுட்டு 20 பவுன் என்கிட்ட கொடுத்துட்டு எகிரிட்ட. இன்னைக்கு அந்த ஃபேமிலி புள்ளிக்கு வாய்க்கரிச்சு போட்ட கையோட ஸ்டேஷன்ல வந்து சீன் காட்டுக்குறா. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா அர்த்தம்? போலீஸ்காரனுக்கு மாமூலும் போற வரவன் உங்களுக்கு வழிபடி கொள்ள காரணம் என்ன வித்தியாசம்? இல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டிவியில ஒரு செய்தி மத்த தமிழ்நாட்டுல உங்க டிபார்ட்மெண்ட் தான் லஞ்ச உள்ள ரெண்டாவது இடம். ஆனா போங்க அண்ணாச்சி, முதல் ரேங்க் வரலன்னு ஃபீல் பண்றாங்க. ஊர்ல ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக எல்லை சாமி ஒரு செலவு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நாட்டுல சட்ட ஒழுங்கு காப்பாத்த நீங்க தான் காவல் சாமி. சாமியை தப்பு பண்ணா நாடு நாசமா இருக்கும். நீங்க நாசம் பண்ணிட்டீங்களா?
தண்ணி தண்ணி பசி பசி. சாப்பிடல பசிக்கு தனிய இந்த பணத்தை எடுத்து சாப்பிடு. வெக்கி கச்சினா அந்த காசு எடுத்து குடிச்சு முடியல. இது வரைக்கும் நீ சம்பாரிச்ச பணம் பங்களா நிலம் கார் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? இப்ப இந்த நிமிஷம் உங்களுக்கு உசுர் பண்ணம்னா அது ஒரு கவலை சோறும் ஒரு டம்ளர் தண்ணியினால தானே கொடுக்க முடியும். உனக்கு ஒரு நாள் டைம் தர. நீ கடன் வாங்கியோ சொத்தை வைப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னால பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் பொருளோ பணம் திருப்பி கொடுக்கணும். கலவாணி பசங்க உள்ள வைக்கணும். இதெல்லாம் நடக்கலான் வைய. மாப்பிள்ள அண்ணாஜி மோசமான பைய புள்ள சொன்னது செய்யல புட்டுன்னு போட்டுருவாங்க. நீ மறக்காம இருக்க ஒண்ணு தரட்டுமா? இந்தாங்க உங்க வீட்டுல திருட்டு போன 40 பவுன் நகை. உங்க பையன் எங்களால திருப்பி தர முடியாது. இவரை மன்னிச்சு இந்த நகையாவது வாங்கிக்கங்க. மறுக்காதீங்க. ஏயா என்ன அடிச்சு அண்ணாச்சு கூட பரவாயில்லையா, ஆனா கூட வந்தான் பரு ஒரு கைக்குச்சான். அவ மட்டும் என் கையில கட்டச்சான். அப்படி என்ன சார் பண்ணாவ? கொட்டிட்டாயா? இங்க பாரு கொட்டு பாரு நீங்க போயிருக்கு. ஆமா யோ அவன் ஒரு சோப்பு கல்லு மோதல போட்டுனாயா? அவன் மட்டும் கடச்சான் ஜூஸ் தான். ஏடியா போன. ஹலோ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க சார், வல்சர பக்க இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. என்னவா? நீங்க வித்த மாதிரி அவரு ஒரு பெங்களாவ விக்கணுமா? அவரையும் பிரிஞ்சு மேஞ்சிட்டானா? அம்மா அவங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? 4-6 வரைக்கும் நல்ல நேரம், அதுக்குள்ள வந்துடுறே நாங்க. இன்னும் காணமேம்மா, இவளுக்கு இந்த வரனாவது எப்படியாவது அமையணும். திருப்பியில இல்ல எனக்கு பழக்கம் இல்ல. மாப்பிள்ள வரதுக்கு நேராகும், அது வரை சும்மா இருக்கணும். போடுங்க. வேணாம். அட போடுங்க தம்பி. ஏன் தம்பி, பொண்ணுக்கு சொந்த ஊரு மெட்ராஸ் தானுங்களா? ஓ வேற ஊரா? எந்த ஊரு? அட பேர சொல்லுங்க தம்பி. தூத்துக்குடி. பரவாயில்ல. ஏன் தம்பி நீங்களும் போலீஸ்காரரா? அப்படின்னா கத்தி சிலம்பு விளையாட்டுலாம் தெரியும். ஓ வேற விளையாட்டுலாம் தெரியுமா? என்ன விளையாட்டு தெரியும்? அட பேர சொல்லுங்க தம்பி. நன்றி வணக்கம். தெரியாம வீட்டிலே கொடுத்து போட்டேன். ஃபங்க்ஷன்ல ஒரு கலகலப்பே இல்லையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர லேட் ஆகும் போல. போங்க. இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், டிரைவிங் லைசென்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. சட்டப்படி என்ன சார் தப்பு இருக்கு? சட்டப்பிரகாரம் வரீங்களா? அப்ப நானும் சட்டப்பிரகாரமே வரேன். வண்டிய ஜெட் வேகத்துல ஓட்டு வந்தீங்க. ரேஸ் டிரைவிங் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 184. நான் வண்டியை நிறுத்த சொல்லியும் நீங்க நிறுத்தல. செக்ஷன் 119. இண்டிகேட்டர் போடாம வண்டியை திருப்பினீங்க. செக்ஷன் 121. ஸ்டாப் லைனை தாண்டி வண்டியை நிப்பாட்டினீங்க. செக்ஷன் 177. போதுமா? எல்லா பேப்பர் கரெக்டா இருந்தாலும் இப்படி எத்தனை கேஸ் வேணாலும் போடலாம் தம்பி. ரசீது ஓட்டா 1000, என் தொப்பியில ஓட்டா 500. எப்படி வசதி? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. மாப்பிள்ள கிட்ட செல்போன் இருக்கான், என்னாச்சுன்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஏய் எருமை சிக்னலை பாத்து போடா. ஹலோ, மாப்பிள்ள தான் பேசுறீங்களா? நான் பொண்ணு வீட்ல இருந்து பேசுறேன். ஏன் லைட்? ஒண்ணு இல்ல, எங்க பெசன்நகர் ரோட்ல ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட மாட்டி முழிச்சிட்டு இருக்கோம். நான் ஒரு போலீஸ்காரன் தம்பி, போன் அவர்கிட்ட கொடுங்க, நானே பேசிக்கிறேன். என்னடா பிரச்சனை? ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் 500 கொடுன்னு தகராறு பண்றானா? இப்ப பாரு என் பவர. ஹலோ, யார் பேசுறதா? மனுஷன். நானும் போலீஸ் தாயா? ஏட்டு ஸ்டேஷன்ல ஏட்டுயா? ஏயா இப்படி நடு ரோட்ல ரோதனை பண்றீங்க? என்னது ரோதனை பண்றமா? உங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப மோசமாயி போச்சு. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இப்ப காசு வாங்காத உத்தமன் ஆயிட்டீங்களோ? யோ
யாராவது கவர்ல வச்சு காசு கொடுத்தா உங்க கை ரெண்டையும் பேண்ட் பாக்கெட்ல விட்டு தலைய கிழக்கையும் மேற்கையும் ஆட்டி வேணாம்பியோ. நீ என்ன எனக்கு புத்தி பதில் சொல்றது? சுத்தத்தை பத்தி குப்பத்தோட்டில இருக்கிற எச்சியல பேசக்கூடாது. என்னது எச்சிலையா? தைரியம் இருந்தா உன் பேரை சொல்லையா? ஏ சுப்ராய, சொந்த ஊரு திருத்திரப்பூண்டி, என்ன கிழிச்சிருவியா? காசு கொடுக்காம வண்டி நகராது. யோ புடியா, புளி துரத்துதானே ஒரு ஆட்டுக்குட்டி நறுக்கிட்ட நாட்டாமை போச்சான். நல்லா பிடிச்சிருக்க வரச்சு வரச்சு காலு. அவன் கேட்கற பணத்தை கொடுத்துட்டு வர சொல்லு, அதை நாம கொடுத்துக்கலாம். நீ சொல்ற இது நம்ம கொள்கைக்கு இப்ப இதுதான் முக்கியம். சொல்லு மாப்பிள. நல்ல நேரம் முடியறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. முதல்ல பொண்ணை பாத்துக்கலாம், மத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். 1 நிமிஷம், நாங்க அப்படியே திரும்பி போயிருப்போம். அது அவ்வளவா மரியாதையா இருக்காதுன்னு தான் வந்தோம். போலீஸ் எங்களை பிடிச்சத சகுன தடையா நினைக்கிறோம். அதனால இங்க சம்பந்தம் பண்ண எங்களுக்கு சம்மதம் இல்ல, மன்னிச்சுக்கங்க. என்ன எப்படி பேசுறீங்க? நீங்க ஒரு பொம்பளை தானே, பொண்ணு பாக்குறப்ப சகுனத்தை பாக்காதீங்க. பொண்ணோட குணத்தை பாருங்க. மூணுல சனி இருக்கா, நாலுல செவ்வாய் இருக்கான்னு பாக்காதீங்க. மனசுல சுத்தம் இருக்கா, நாக்குல சத்தியம் இருக்கான்னு பாருங்க. தம்பி நீங்க பேசுறது நாத்திகம், நாங்க பேசுறது எங்க நம்பிக்கை. எங்களை வற்புறுத்தாதீங்க, நாங்க வரோம். என்ன அப்படி பாக்குற? இதுல எது இல்லனாலும் 100 ரூபாய் வேணும். லஞ்சமா கேக்குறே? கண்டுபிடி சார்ப்பா, ஒரு இல்லை லெட்டர் வாங்கி லெட்டர் டு எடிட்டர் எழுதி போடு. என் பேரு சுப்ராயன். சீக்கிரம் பாத்து அனுப்பிடலாம். நீக்கு ஒரு கணபதி ஹோமம் இருக்கு. சமத்தா தட்சிணை கொடுத்து போயிட்டே இருக்கோ. தட்சிணையா? கொடுத்துடுறேன். இது கூட நல்லா இருக்கு. இப்படி சவாரி வரவெல்லாம் சமத்தா கொடுத்துட்டா எங்களை வாங்குற வேலை மிச்சமோ. ஒண்ணும் சீக்கிரமா கொடுத்துட்டு போங்கோ. வாங்கோ. ஒரு பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா கெட்டு போச்சு. தெரியுமாடா? 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 ஐயா ஐயா சுக்கா ஐயா 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 சுக்கா ஐயா. கவர்மெண்ட்ல உனக்கு மாச சம்பளம், போனஸ், பிஎஃப், பென்ஷன், இஎஸ்ஐ அலவன்ஸ், குவார்ட்டர்ஸ், இப்படி எல்லா வசதியும் கொடுத்தா கூட இப்படி ரோட்ல நின்று 50-100 கை நீட்டி வாங்கிக்கிட்டு அது ஆள் கடத்துற வண்டியோ ஆயுதம் கடத்துற வண்டியோ கண்டுக்காம விட்டுட்டா நாட்டில் குற்றமும் வன்முறை எப்படா குறையும்? கௌரவமான போலீஸ் ஸ்டேஷன் போட்டுக்கிட்டு இப்படி ரோட்ல நின்று பிச்சை எடுக்கிறத விட நீ நிஜமாவே பிச்சை எடுக்கலாம்டா. ஐயா அம்மா அம்மா போய போறம்மா. ஐயா பாபா. ஐயா போய. ஐயா தாயி அம்மா தாயி. கத்தி உடையில கற்பழிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க வச்சுட்டாங்களே. அம்மா கை காலாம் நல்லா இருக்குல்ல, அப்புறம் பிச்சை எடுக்கிற? டைம் பாஸ்க்கு நீ வேற போமா. ஏய் சில்லற இருக்க எதுக்கு சார்? அதான் யா சிக்னல்ல பிச்சைக்காரன் வருவல. அம்மா நில்லு. நீ ஆட்டு ஸ்டேஷன் டிராபிக் கான்ஸ்டபிள் நீ? என்ன யா இங்க நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? உடனே பாக்காதீங்க, உள்ளமா பாருங்க. ரெண்டு பேரு அங்கிட்டு இங்கிட்டு நின்னுகிட்டு கண் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க விட்டாய் சார். யார் யாது? உனக்கும் இடம் உண்டு. அதே பாட்டு. உனக்கும் இடம் உண்டு அருள் மனக்கும். ஏயா ஊர் ரேஞ்சுக்கு வந்துட்டானுங்களா? யோ ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. யோ எடியா, முதல் எடியா கிளப்பியா. இவங்க ஏற்கனவே நம்ம ஆளுங்க நிறைய பேரை நாடம் கட்டி லங்கோட அவுத்துருப்பாங்க உலர்க்க. போங்கய்யா போங்கய்யா, சாலை விதிகளை மீறாமல் போங்கய்யா போங்கய்யா. சார் நான் உங்ககிட்டயே மாட்டுறேன், எல்லாம் கரெக்டா இருந்தாலும் கறக்காம விட மாட்டீங்க. இந்தாங்க 50 ரூபா. அம்மா அறிவு இருக்கா உனக்கு? நான் உன்னை கேட்டனயா? ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. இனிமே நீ வீலே இல்லாம ஓட்டு உன்னை நான் கேட்பேன். தெரியுமாடி,
இந்த ஒரு கவள சோறும் ஒரு டம்ளர் தண்ணியும் எங்க டிபார்ட்மெண்டையே கலக்கிட்டு இருக்கு. என்ன என்னவா அங்க எங்க ஏகப்பட்ட ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க சொத்தெல்லாம் வித்து பணத்தை திருப்பி கொடுக்கறாங்களா? இது வரைக்கும் 7 கான்ஸ்டபிள், 5 டிராபிக் கான்ஸ்டபிள், 6 சப் இன்ஸ்பெக்டர், 4 இன்ஸ்பெக்டர்னு கடத்திட்டு போயிட்டு இருக்கானா? அப்ப எவனோ ஒருத்தன் உள்ள பூந்து நம்ம டிபார்ட்மெண்டே கலக்கிட்டு இருக்கான். ஏயா நம்ம ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு கண்டுபிடிக்கலாம்ல? ஸ்பெஷல் டீமா? அங்க கடத்தினானா இங்க மிரட்டானான்னு பொதுவா தானே சொல்றீங்க. அவன் கடத்தினானு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? இல்ல இங்க இருக்கிற உங்களை யாராவது அவனால கடத்தப்பட்டிருக்கீங்களா? இவரை கடத்தினா தெரிஞ்சிருக்கும். ஆமா. என்ன மிஸ்டர் கல்யாணராமன், அவன் உங்களை ஏதாவது பண்ணானா? சார் உங்களை தான், உங்களை தான். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நான் ஒண்ணு தப்பு இல்ல சார். சார் 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 அது ரூமர் 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 சார். அப்போ இது ஒரு வதந்தி அப்படித்தானே? அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அவன் தப்பு செய்யற போலீஸை மட்டும்தானே கடத்துறான். நீ எல்லாம் பொறுப்பா நேர்மையா நடந்துகிட்டா டோன்ட் வரி அபவுட் ஹிம். லெட் அஸ் ஃபைண்ட் அப் திஸ் மீட்டிங். சார் கேட்டார்ல டக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா சார்? நீங்களாவது ஐயா ரூமர் அம்மா ரூமர் கரெக்டா மணி சார், உன் ஃப்ரெண்டு சக்திவேல் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கா சார். ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, நாளைக்கே இந்த சீட்டுக்கு வேற ஒருத்தர் வரலாம். அவரு என்ன மாதிரியே இருப்பாரு சொல்ல முடியாது. ஓகே Thank you.
பாருங்க சூப்பர். ஏய் பாட்டில் எடுத்துட்டு போற பாத்து நிக்கிறேன். ஏய் ஏதோ ஜாலி பண்றது நினைச்சா விளையாடுறியா? ஆ யார் விளையாடுறது? நீங்க தான் விளையாடுறீங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துல இப்படி ஒரு வைன் ஷாப் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றது நியாயமா? நல்லா செவுட்ல அடிச்ச மாதிரி கேளுங்க. எவ்வளவு மனு கொடுத்தும் கவர்மெண்ட்டும் கேக்கல, போலீஸும் கேக்கல. சட்டத்தை இஷ்டத்துக்கு வளைச்சுக்கிட்டு பசங்களோட படிப்புக்கே பாட கட்டுறாங்க. பாமா வாத்துச்சு, நீ தான் இவனுங்களை கூட்டு வந்தியா? ஆரம்பத்துல இருந்து அடிக்கடி நீ எங்க லெவல கிராஸ் பண்ற, இந்த கடையை காலி பண்ணு நினைச்ச. ஏய் ராவோடு ராவா உன்னை அள்ளின்னு போய் பொறம்போக்கு நல்ல மாதிரி போட்டுருவோம். என்ன விஷயம் சொல்லுங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
மேற்பார்வையில விட்டு இருந்த ஒயின் ஷாப்ப எவனும் அட்ரஸ் தெரியாத ஒருத்தன் அடிச்சு நொறுக்கி இருக்கான். ஐயா என் இமேஜ் போச்சு. சாப்பிடுறா. இந்த சிட்டில எனக்கு 150 ஒயின் ஷாப் இருக்குடா. அதுல 149 போனா கூட வருத்தம் இல்ல. இந்த ஒரே ஒரு ஒயின் ஷாப்ல என் இமேஜ் போச்சுடா. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு மாசத்துக்கு மாமூல் கொடுக்கறது 20 லட்சம்டா. அதுல உன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 லட்சம் கொடுக்கறேன். உன்னையும் மீறி எப்படி அந்த ஒயின் ஷாப்ப அடிச்சு நொறுக்கணும் சொல்றா. ஐயா என்ன மன்னிச்சிருக்க ஐயா, உங்க கையாலே என்ன சுட்டு கொண்டுடுங்க ஐயா. உங்க உப்ப தின்னு வளர்ந்தவனா உங்களுக்கு தான் நான் விசுவாசமா இருந்திருக்கணும். ஆனா என் உயிர் மேல விசுவாசம் வந்துருச்சுயா. என்ன சொல்ற? முந்தானத்தி 2 பேர் என்ன கடத்திக்கிட்டு போயிட்டானுங்க ஐயா. ஐயா இவர் பேர் அவ்வாள் பாண்டினுங்க. இவர் கையில எந்த கைது கிடைச்சாலும் தலைகீழ கட்டி தொங்க விட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஐயோ என்ன ஒண்ணும் பண்ணி இன்னைக்கே இவர் நேரம். இவரே தலைகீழ தொங்குறாருங்க. கடைக்கு ஓனர் ஐயா, அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியல. ரெண்டு பேரும் மால் வெளியில இருந்தாங்க. யார் அவங்க? யார் அவங்க? யார் அவங்க? யார் அவங்க? இந்த ஸ்டாஃப் 2 மாசமா ரிப்பேரா இருக்கு. அத சரி பண்ண சொன்னா பண்ணல. உன்ன மாசம் சம்பளம் வாங்கி அப்படியே கொண்டு வர சொன்னா புக்ஸ் வாங்கிட்டு வர்றதே வழக்கமா வச்சிருக்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? புக்ஸ் தானே வாங்கிட்டு வந்தேன். தங்கச்சிய கலெக்டர் ஆகணும்ங்கற கனவு. கலெக்டர் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. முதல்ல இத வாங்குன கடையிலே கொண்டு போய் கொடு. நீங்களாவது சொல்லுங்க. அதுல தங்கச்சி, நானும் கொஞ்சம் புக்ஸ் வாங்கியிருக்கேன். நல்ல அண்ணனுங்க. சரிண்ணா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். போற வழியில ஒண்ணு விட்டுட்டு போறேன். இங்க போலீஸ்காரங்க பண்ற தப்ப சகிச்சுக்க முடியல. தட்டி கேட்ட போலீஸ்காரங்களை மட்டும் தட்டி கேட்டா பத்தாது. அவங்கள தப்பு செய்ய வைக்கிறவங்களையும் தட்டி கேட்கணும்னு நினைச்சேன். ஸ்கூலுக்கு எதிர ஒயின் ஷாப் இருக்க கூடாதுங்கிற சமுதாய அக்கறையில நீ என் இடத்துல கைய வச்சிட்ட. தப்பு பண்ணிட்ட. பிறந்தது ஆந்திராவில், வளர்ந்தது கேரளாவில், இப்ப வாடுறது தமிழ்நாட்டுல. சட்டத்துல எத்தனை ஓட்டம் இருக்கோ அத்தனை ஓட்டரையும் நுழைஞ்சு தப்பு செய்யற நாச்சியார். இத பாரு, 4 வயசுல எல்லாரும் அணில் ஆடுன்னு படிச்சப்போ அருவா ஆசிட்னு படிச்சவனா. ரவுடி பரம்பரை. அதே 4 வயசுல மத்தவங்கலாம் கோலி குண்டு வச்சு விளாண்டப்ப வெடி குண்டு வச்சு விளாண்டவனா. மிலிட்டரி பரம்பரை. ஏய், நான் வசதியுள்ள பவர்ஃபுல் பணக்காரன், அழிச்சிடுவேன். நான் தன்னம்பிக்கை உள்ள தைரியமான இலை. இழப்ப பத்தி யோசிக்க மாட்டேன். ஸ்கூலுக்கு எதிர இருக்க கூடாதுன்னு தானே என் ஒயின் ஷாப்ப தூக்குனேன். நான் நினைச்சா அந்த ஸ்கூலையே தூக்கிடுவேடா. நீ ஸ்கூல தூக்கறதுக்கு முன்னாடி நான் உன்னை தூக்கிடுவேன். நான் நெருப்பு தள்ளியே இரு, கிட்ட வந்த எரிச்சிருவன். Whoa!
ஹலோ, யார் நீங்க? கொத்து வேலை. ஏய், நீங்க அந்த வைன் ஷாப்ல வேலை செஞ்ச ஆளுங்க தானே? எங்க என்ன பண்றீங்க? வாட்ச்மேன், இவளை இப்படியே விட்டு போனா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடாது? வெடிக்கிற பாம்பளை மொத்த ஸ்கூலும் பீஸ் பீஸ் ஆக போகுது, அதுல இவளும் பீஸ் ஆயிடுவா. வாடா. அடிக்கட்டும். ஹலோ, நான் கண்மணி பேசுறேன். ஸ்கூல்ல நந்தா, என்ன சொல்றீங்க? ஸ்கூலுக்குள்ள மாமா? ஆமா சார், எந்த நேரத்தில் வெடிக்கலாம்? குழந்தைங்க மத்தவங்க அத்தனை பேரும் வெளியே வர சொல்லுங்க. கண்மணி டீச்சர் ஸ்கூல்ல தான் ஃபோன் பண்ணாங்க. உங்க ரூம் தவிர வேற எங்கெல்லாம் ஃபோன் இருக்கு? பார்த்து போங்க, சீக்கிரம் போங்க. ஸ்கூல் காம்பவுண்ட் வெளியே ஓடுங்க, சீக்கிரம் போங்க. என்ன பாக்குற? இனிமே அது வெடிக்காது. அது வெடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் நீ குழந்தையெல்லாம் காப்பாத்தித்திய. இதே பாம இதே ஸ்கூல்ல நாளைக்கு நான் வைப்பேன். ஆனா மறுபடியும் காப்பாத்துறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன். நண்பா, ஏன் தங்கச்சிய எப்படியாவது
கலெக்டர் ஆகணும்டா. டேய் உனக்கு ஒண்ணு ஆகாதடா, டேய் போ போடா. நண்பா ஆசை தங்கச்சியே கலெக்டர் ஆக்குவோடா. சரிடா ஆக்குறடா, நிச்சயமா தங்கச்சி கலெக்டர் ஆக்குறடா. போடா மணி, 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 என்ன பாடுறா மணி, மணி, டேய் மணி, மணி, டேய். எல்லாருக்கும் வணக்கம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்கு. இங்க விருது வாங்கிய போலீஸ்காரர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பல பேரு சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள்லாம் பண்ணுவாங்க, எனக்கு அது பிடிக்காது. நியாயம், தர்மம், நேர்மை, இவை மூன்றும் தான் என் வாழ்க்கையின் தாரக மந்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். சிரிச்சு பேசி ஒண்ணா சாப்பிட்ட என் ஃப்ரெண்டுடா இன்னைக்கு சாம்பிள் ஆயிட்டான். இது நம்ம கையதுரா, காலதுரா, கண்ணதுரா, இவன் என் உடம்புடா, என் ரத்தடா, என் ஊசடா, என் உடம்புடா. வெளு வேணா, என்ன விட்டு இருக்கல, உயிரை காப்பாத்துன்ற பயம் இருக்குல்ல, இந்த பயம் தாண்டா. அன்னைக்கு ஸ்கூல்ல இருக்க அத்தனை குழந்தைய காப்பாத்த நாங்க ஓடணும். இன்னைக்கு அவன் இல்லடா, செத்துட்டாடா, செத்துட்டாடா. நண்பா, என் தங்கச்சியே நீ எப்படியாவது ஒரு கலெக்டர் ஆக்கணும்டா. Hey, military! Pandian! Don't shoot him! Military court, இவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு தீர்ப்பாகி மறுபடியும் வேலையில சேர சொல்லியும் இவர் வேண்டான்னு ரிசைன் பண்ணி எங்க பழனியில வந்து கஷ்டப்பட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணனுக்கு இவர் கொடுத்த வார்த்தை. இப்ப சொல்லுங்க, இவரா சுயநலம் பிடிச்சவர? இவரை காதலிச்சதுக்காக நீங்க பெருமைப்படணும். என்னைக்கெல்லாம் ஓரத்தை நினைச்சீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? இந்த வேலு பிள்ளை நம்மளும் எத்தனை வருஷமாடா தாயா பிள்ளையா பழகிருக்கோம். இதுவரைக்கும் அவன் மிலிட்டரியில இந்த விஷயத்த நம்மகிட்ட சொல்லியிருக்கானா? அவன் செஞ்ச நியாயமா? தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம் பிடிக்கிறேன். நிப்பாட்டி ஏத்தி அசிங்கப்படுத்தாத போ. ஓடுற பஸ்ல ஏறாத அப்பா, நம்மளுக்கு இடம் இருக்கு. நம்ம இன்னைக்கு உட்கார்ந்தோம் சீட்டு முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா, தெரியுதா?
நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்பான் கன் மாதிரி நிப்பேன். எங்க போயிட்டு வர்ற? மொட்டவோட பழனி மலைக்கு போயிட்டு போட்டியா இல்லையா? போடலீங்க. அப்ப இது என்ன போட்ட 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 ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண கூடாது. சரிங்க. டிக்கெட் 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 நான் நிக்கறல. எங்க அண்ணன்ட்ட போய் கேளு. யார் உங்க அண்ணன்? அந்த கம்பிய பிடிக்காம நிக்கறாரு அவர்தான் எங்க அண்ணன். யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணின டிக்கெட் எடுக்கறியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ இங்க வர மாட்டியா? நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது. யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பிய பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாளால ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா, இப்ப பாரு. ஒண்ணு ஆகலையோ. என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறதுல இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தான உடஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறானா? வண்டி டேய் அவன் யார? உள்ள கை தட்டினவன் நான் என்ன சர்க்கஸா காட்டினேன்? எங்க அவன்? யார் அவன்? யாரா கை தட்டினது? அதானே யாரா கை தட்டிருந்த? போகலாம் ரைட். ஏய் வேலு என்ன பாரு. சாரி 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 சொல்லிட்டேன்ல, ஒழுங்கா சொன்ன பேச்சு கேட்கலன்னா உதவிடும், புரியுதா? நீ என்ன மன்னிச்சதுக்கு அடையாளமா ஒரே ஒரு மியாவ் கொடு. கமான் கமான். மியா 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 மீசை பச்சை மியா.
கழனி வழக்கம் போலதான் இருக்கு. வழக்கம் போல தைப்பூசமா வரப்போகுது. அந்த வேலு பையலாம் வழக்கம் போல டியூப்லைட்டை வித்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் தங்கச்சியும் வழக்கம் போல காலேஜுக்கு போய்கிட்டு தான் இருக்கான். ஆனா நீங்க மட்டும்தான் வழக்கத்துக்கு மாற ஆத்திரத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அமர்ந்து போயிருக்கீங்க. போலீஸ்காரன் நான் ஜெயிட்டுமா இல்ல பயல அனுப்பி நீங்க பண்றீங்களா? அவ சாவ பத்தி நீ யோசிக்கிற, அவ சரித்திரம் பத்தி நான் யோசிச்சேன். ஒரு மிலிட்டரி மேன், நாச்சியார் தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே கதி கலங்க வச்ச ஆளு. அவனை தேடிக்கிட்டு இருக்கிற நாச்சியாருக்கு தகவல் கொடுத்தாச்சு, நாளைக்கு பழனியில தைப்பூசம், தைப்பூசம் முடியறதுக்குள்ள வேலு எப்படி சாகர் அடைப்பாரு. சத்தம் போட்ட உசுறு போயிடும். அண்ணே ஆள் சிக்கிட்டானே? என்னை போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் இவன் இல்லடா. எது போன தைப்பூசமா? ஏண்டா போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் அந்த வருஷம் தேடிக்கிட்டு இருக்கீங்க? கொங்காப்பலாம். சரி போ போ. ஏண்டா நீ வாடா வர்றதுக்கு போனா போறதுக்கு நீ வச்ச வேலைக்காரன் நானு? என்ன சின்ன பிள்ளைத்தரமா இருக்கு ராசிக்கல். ஏதோ வெறுங்கையோட திரும்பி போறோம்னு ரொம்ப சங்கடப்படுற. ரெண்டு ஊமை குத்தா குத்து விரட்டி விட்டுக்கலாம். சரி இந்த மாதிரி மேல கை வச்சுக்கிட்டியா போட. அப்பதே போச்சுட்டாங்க, போயிருக்கலாம். கொழுப்பு போடுறேன். விட்டுட்டு நல்ல காலு நல்ல கையி, ஆனா நானு இந்த கையில தான் சாப்பிடுறேன், இந்த கையில தான் கழுவுறேன். கோபத்துல கூட இந்த கையை தூக்க முடியாது. பத்தியா, எத்தனை வருஷமா அவனை தேடிக்கிட்டு இருந்தேன். இனிமே அவன் இருக்க கூடாது. அவனை எப்படி கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மேற்கு சன்னதி சீட்ல ஆச்சாரி வீட்டுக்கு போயிருக்கா. போலீஸ் ராகவன், நீங்க சன்னதி தெருக்கு போங்க. ஹே கம் ஆன் லெட்ஸ் மூவ். ஏய் வாங்க. என்ன சார்? இது நீ தானே திண்டுக்கல் டிஎஸ்பி? உன்னை பார்க்கணுமா? வாடா. வர முடியாது சார். ஹலோ ஏன் காலிங் போட்டாலுக்கு வேறு தப்பிச்சு விடுறா? எந்த பக்கம் ஓடுற சார்? குடிங்கடா. ஹே 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 ஹ
என்ன நீ எதிர்பார்க்கல? கொடுத்தவன் அதை நினைவில் வச்சுக்க கூடாது, வாங்கினவன் அதை மறக்கவே கூடாது. நீ கொடுத்தவன், நான் வாங்கினவன். அன்னைக்கு உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு கேட்டதுக்கு ஆக்ரோஷமான இப்ப நீ சாக போற. உன் தங்கச்சியை நான் தூக்க போறேன். இப்ப என்னடா பண்ணுவ? அவசரப்பட்டு கொன்னடாத தம்பி. லெஃப்ட் ஹேண்ட் எங்க? ரைட் காலி. கலவரம் பண்ணா சுட்டுட்டேன்னு எழுது. ஒரு காரியம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு காரியம் பாக்கி இருக்கு. நமக்கு பிரச்சனையா இருந்த வேலு போயிட்டான். அவன் தங்கச்சி எங்க இருந்தாலும் தூக்குவான். பாம்பே மிட்டாய், பள்ளி மிட்டாய். எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு பயமா இருக்கு. இங்க உட்காருமா, இப்ப வந்துடுறேன். நீ தேடிட்டு இருக்கிற அந்த பொண்ணு என் கிட்ட வந்திருக்கியா? அங்கேயும் உட்காருவே. எங்க அவ? உள்ள இருக்கா, வாங்க. எங்க அந்த பொண்ணு? இங்கதான் இருந்தா. முடிங்கடா. ஆ
வேலையோட கொடுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அடிச்சு போட்டு ஆத்தோட போய் அரமன் நறந்தாச்சு. அவனுக்கு போய் நீங்க காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. 4 வருஷம் தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் ஆத்மா கூட இந்த பூமியில எனக்கு எதிரா இருக்க கூடாதுரா. ஹலோ, மந்திரம் வேணா ஒண்ணு போங்க. நாம செத்துட்டுதான் நினைச்ச வேலை இன்னும் உயிரோட தான் இருக்கான். ராகவனி இன்ஸ்பெக்டரையும் கொன்னுட்டான். நாம இங்க இருக்கிறது நல்லதில்ல. என்னடா அவன் கண்ணில் அப்படி ஒரு வெறி? அவன் கையில நான் மாட்டலாம், என்ன கொல்லாம விட மாட்டான். ஏன்டா வண்டி ஸ்லோ பண்ற? ஐயா எடப்பாடி ஊரு வருதுங்க. இப்ப என்னடா பண்றது? ஊருல போறதுக்கு 5 நிமிஷம் ஆகும், ஒண்ணு பண்ண முடியாதுங்க.
இந்த ஊர்வலம் எப்படா முடியும்? Congratulations, Lakshmi. Thank you, sir. Hey, innaa thadu? Ivvalavu naala ungoda mallu kattikkirundhen. Inimelavu thangachitta oru osandha padavil irukkalam endha? Osandha velaya? Pinna panju mittai vikkira maadhiri irukka. Panju mittaya? Poda po. Poi ellarku tea vaangittu va po. Ippovum kanna kettadhu.